அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் அமைச்சர்களுக்கு எல்லாம் வழிகாட்ட வேண்டிய ஒரு முதலமைச்சர் காலையில் நடைப்பயணம் செல்லும்போது அமைச்சருடன் தன் மகனின் படத்தை பற்றி விசாரிப்பது கொடுமை என விமர்சித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் சமீபத்தில் வெளியான கழகத் தலைவன் திரைப்படத்தை பார்த்து ரசித்த முதல்வர் மு க ஸ்டாலின் படம் பற்றி காலை நடைப்பயணத்தின் போது அமைச்சருடன் விசாரித்தார். சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று வார்த்தை ஜாலம் காட்டும் இந்த முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவுடன் என் மகன் பல படங்களில் நடிப்பார், நாங்கள் பார்த்து மகிழ்வோம், மக்களை மறப்போம் என்று சொன்னாரா? இதுதான் இவர் சொல்லாததை செய்யும் லட்சணமா? கடந்த 18 மாத கால ஆட்சியில் குடும்ப ஆதிக்கம், லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் நடமாட்டம், கொலை, கொள்ளை, கேளிக்கை, சுகபோகங்களில் வீணடித்தது போல் மீதமுள்ள 42 மாத கால ஆட்சியையும் கழித்து விடலாம். நம்மை கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. மீண்டும் தேர்தல் வரும்போது 2021 சட்டமன்ற தேர்தலை போன்று தமிழக மக்களிடம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி வெற்றி பெற்று விடலாம் என்ற இருமாப்பு ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளில் தெரிகிறது. இன்று தமிழக மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் என்பதை இந்த நிர்வாக திறமையற்ற ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய தான் தோன்றித்தனமான போக்கையும் எங்கும் எதிலும் விளம்பரம் தேடிக்கொள்ளும் போக்கையும் கைவிட்டுவிட்டு 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என கடம்பூர் ராஜு தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.